சட்டமன்ற அதிமுக தோல்வியடைய பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்ததே காரணம் என முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே நேரத்தில் அதிமுக ஆட்சியின் தவறுகளே பாரதிய ஜனதா கட்சி தோல்வியடைய காரணம் என கே டி ராகவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பதிலடி கொடுத்திருக்கின்றனர். எங்க கட்சியிலையும் கூட அப்படி பார்த்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நான்காண்டு கால ஆட்சியில் எடுக்கப்பட்ட பல முடிவுகள் தான் தோல்விக்கு காரணம் என்கின்ற கருத்தும் கூட எங்களுடைய நிர்வாகிகள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. திரு சி வி சண்முகம் அவர்கள் தான் தோல்வியேற்றதுக்கு காரணம் பிஜேபி என்று சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தோல்விக்கான உண்மையான காரணத்தை அந்த கட்சி ஆராயட்டும், ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மீது குற்றம் சாட்டுவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கட்சி கூட்டணியானது தோல்வியடைந்ததற்கு பின்னால் இந்த மாதிரி இதனால்தான் தோற்றுவிட்டது என்று கூறுவது ஏற்புடையதல்ல. அது அவருடைய கருத்தா இல்லையா என்பதை அந்த கட்சியினுடைய தலைமைதான் விளக்க வேண்டும். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் தான் அது விளக்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.